ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிளே தம் மெயினாக இன்றைக்கி நம்ம ஃபெப்ரவரி போர்டீன் வேலண்டைன்ஸ் டே அண்ட் மெயினாக நிறைய பேர் வந்து ப்ரோ லவ் கேட்டகிரியான மூவிஸை போடுங்க நான் கேட்டுகிட்டு இருப்பீங்க அதனால இன்றைக்கி நான் கொஞ்சம் அஞ்சு எனக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட்டான லவ் கேட்டகிரியான மூவிஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் அதில் பாத்தீங்கன்னா எல்லா மூவிஸுமே வந்து அது ஆல்மோஸ்ட் உங்களை அழுவ வச்சிடும் அது என்ன கேட்டகிரி வைஸில் லைக் எப்படி உங்களை அழுவாக்குது அது நீங்கள் படத்தை பார்த்து லைக் இமோஷனலி ஃபீல் பண்ணலாம் ஸோ வாங்க எல்லாத்தையும் இனிக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம் ஸோ நம்மளில் ஃபிஃப்த் இடத்துல இருக்க நம்ம ஆஃப்டர் மூவி தான் டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிலீஸ் ஆனது ஐஎம்டிவில் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ தான் ரேட்டிங் தந்திருக்காங்க அகெயின் ஒரு பாப்புலரான நாவல் பேஸில் இருந்தால் என்டையர் மூவி எடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கப்புறமா அது ஒரு டோட்டல் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆட்டமே கண்டினியூ பண்ணிட்டாங்க ஆஃப்டர் ஒரு இதில் பட் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேறு ஸ்டோரியாக இருக்கும் பட் இந்த ஃபர்ஸ்ட் தான் இப்போதையும் நம்ம தமிழ் டபுள் இருக்குது அண்ட் கோர் கான்செப்ட் பார்த்திங்கன்னா மெயின் ஆக்டர்ஸ் இருக்காங்க அவங்களோட லைக் இப்போ காலேஜ் ஜாயின் ஆகிறாங்க அண்ட் அங்கே வந்து அங்கே மெயினாக நம்ம ஒரு ஹீரோ இருப்பார் ஸோ அவரை பார்த்து டோட்டலி அட்ராக்ட் ஆகிறாங்க அண்ட் ஃபைனலி நிறைய விஷயங்கள் அப்படியே சேஞ்சஸ் ஆகுது அவங்க லைஃப்பில் அண்ட் ஒரு காலேஜ் லைஃப் போனோடனே என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குது அண்ட் இதில் என்ன ப்ரோ இமோஷன் இருக்க போகுதுன்னா சில பேருக்கு அது கொஞ்சம் கனெக்ட் ஆகலாம் ஸோ அந்த பேஸில் என்டையர் இந்த மூவி நல்லபடியாகவே கிரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் கொஞ்சம் ரீசண்டாக தான் நம்ம தமிழ் டபிள்யூ வந்திருக்கு இன்கேஸ் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் நம்ப இஸ்ல ஃபோர் இடத்துல இருக்க நம்ம பர்ப்பிள் ஹார்ட்ஸ் மூவி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூரில் ரிலீஸ் ஆனது ஆம் டிபில் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ரேட்டிங் தந்துருக்காங்க அண்ட் மெயினாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த படத்தில் நம்ம மெயின் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து நடிச்சிருப்பாங்க ஆனால் ஒரு கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்காக அவங்க ரெண்டு பேர் ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் இருப்பாங்க நம்ம ஹீரோயின் சிங்கர் ஆகணும்னு ஆசை அண்ட் நம்ம ஹீரோ மிலிட்ரியில் இருப்பார் அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிரும் அண்ட் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் போட்ட மேரேஜ் ரியலான மேரேஜாக ஆர்தா நீங்கள் என்டர் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அது ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கும் ஸோ நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் இதில் ஃபீல் பண்ணியிருக்காங்க அது ஸ்டோரி கான்சர்வைஸாக ஒவ்வொரு கிரிஞ்சியாக ஃபேன்ஸியாக எதுவும் இருக்காது பட் நல்ல ஒரு ஸ்டோரி அண்டு டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் நம்மள தேர்ட் இடத்துல இருக்க நம்ம லைஃப் இன் ஏ இயர் மூவி தான் ஸோ என்கிட்ட ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ரிலீஸ் ஆனது டி பிளஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ ரேட்டிங் தந்திருக்காங்க ப்ரைம் வீடியோஸாக தான் அவைலபிளாகவும் இருக்குது மெயினாக நம்ம ஜேடன் ஸ்மித் தான் உள்ளே வச்சிருக்காரு ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் வந்து நம்ம ஹீரோயின் ஆல்மோஸ்ட் சாக்க போகிறாங்க ஸோ அதுதான் கோர் அது இனிஷியல் அவங்களே ரிவீல் பண்ணிடுவாங்க அண்டு நம்ம ஹீரோ இப்போ தான் வந்து மீட் பண்ணுவார் அண்டு இந்த ஒரு வருஷம் தான் அவர்கிட்ட டைம் இருக்குது ஸோ அதனால் அந்த ஒன் இயரில் இவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஹாப்பினஸ் தர முடியுமோ வெளியே கூட்டு போகிறது அவர் அட்வென்ச்சர் லைக் இந்த பொண்ணுக்கு என்னென்ன ஆசையோ அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் ஆனால் அதுலேயும் நிறைய சில ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் வரும் அண்ட் இந்த ஜேர்னியில் அப்படியே நீங்களும் உள்ளே இன்வால்வ் ஆகிடுவீங்க மெயினாகவே ஆக்டிங் பர்ஃபெக்ட் ஆல்ோஸ்ட் நம்மளை கனெக்ட் பண்ண வச்சுருவாங்க ஸோ அதுக்காகவே கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் அழுது இருக்காங்க ஸோ லைக் நான் அழுவலாம் மாட்டேன் பட் ஆல்மோஸ்ட் ஃபீல் பண்ண வச்சுருக்கு அண்ட் அதுக்காக மிஸ் பண்ணிடாதீங்க இஃப் யூ கேன்ஸ் நெக்ஸ்ட் நம்மளீஸில் செகண்ட் இடத்துல இருக்க இயர் ட்ரிஃப்ட் மூவி தான் டூ தௌசண்ட் எயிட்டினில் ரிலீஸ் ஆனது ஐஎம்டிபிள் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் தந்திருக்காங்க ஆக்சுவலாக இந்த படம் வந்து என பர்சனலாக அப்படியே ஒரு என்ன சொல் சடனான ஒரு ஷாக் தந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தந்திருக்கு ஏன்னால் நான் இந்த லெவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸ்டோரியை அண்டு நான் வந்து நார்மல் லைக் இந்த படத்தை பார்க்க முடியாது இந்த ட்ரெய்லரோ இல்லை இது என்ன கான்செப்ட் மூவியோ எதுவுமே பார்க்கல ஜஸ்ட் கேஷுவலாக ஓகே ஒரு புது மூவி இருக்குது பார்க்கலாம்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தேன் அண்டு அதுக்கப்புறமா தான் இந்த படத்தோட கட்டசியில் சொன்னாங்க ட்ரூ ஸ்டோரின்னு அண்ட் அந்த ட்ரூ ஸ்டோரி கேட்டோன்னே தான் இன்னும் கொஞ்சம் ஷாக் ஏறி இருக்குது ஸோ அவ்வளோ வர்த் வாட்சிங்காக இருக்கும் ஸோ மெயின் கோர் கான்செப்ட் ஒரு கப் லைக் கப்புள்ஸு அவங்க நிறைய அட்வென்ச்சரஸாக வந்து போயிருக்காங்க அண்ட் இந்த வாட்டி நடு ஓஷனில் மாட்டிக்கிறாங்க அண்ட் எப்படிலாம் சர்வைவ் பண்ணியிருக்காங்க இல்லை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இங்கே லவ் கேட்டகிரி ரொமான்ஸ் எங்க ப்ரோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கோர் கான்செப்டாக இருக்கும் ஸோ அதுக்காகவே டெஃபினட்டாக பாருங்கள் ஹைலி ரெக்கமெண்டட் Not die out here. அண்ட் ஃபைனல் நம்பர்ஸில் நம்பர் ஒன் இடத்துல இருக்க நம்ம பேசஞ்சர்ஸ் மூவி தான் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ்டீனில் ரிலீஸ் ஆனது ஐஎம்டிவில் செவன் ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் ஆல்மோஸ்ட் ஆன தான் நம்ம ஜெனிஃபர் லாரன்ஸ் அண்ட் நம்ம கிறிஸ் தான் ஸோ படம் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்போம் பார்க்காமலாம் யாரோ இருக்க மாட்டிங்கன்னு நம்புகிறேன் நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு மூவி தான் கொண்டு வந்திருப்பாங்க ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது அவங்க பாட்டுன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அண்ட் அதில் எல்லாம் கேப்சூலில் இருப்பாங்க நம்ம ஹீரோ பாட்டுன்னு எந்திப்பார் அண்ட் அவரே மட்டும் என்ன தனியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம ஆக்டர்ஸையும் எழுப்பி விட்ருவாங்க அண்ட் அங்கேருந்தான் வந்து என்கிட்ட இந்த லவ் ஸ்டோரியை ஆரம்பிக்கும் பட் படத்தோட கிளைமேக்ஸ் செம்மையாக இருந்தது நல்லா ஒரு ஹை ரேஞ்சாக அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க அண்ட் வேலிடாகவும் இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்க பார்க்கலாம் பியூர் ரொமான்ஸ் அண்ட் ட்ரூ லவ் ஒரு கான்செப்ட் வரும் பாத்தீங்களா அதுதான் இந்த படத்தில் இருக்கு ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் தான் இப்போதைக்கு டாப் ஃபைவ் ஆன மூவிஸ் அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததுலேயே கொஞ்சம் நல்ல மூவிஸ் அண்ட் எனக்கு பிடிச்ச மூவிஸ மாதிரி தான் இந்த இன்டர்லிஸ்ட்டில் கிரியேட் பண்ணியிருப்பேன் அண்ட் ஆல்ரெடி உங்களை நிறைய வாட்டி நான் நான் நம்ம சேனல்லே ஷேர் பண்ணியிருக்கேன் டைட்டானிக் இஸ் ஒன் ஆஃப் மை பர்ஸ்னல் ஆன மூவி ஏன்னா அந்த படத்தோட ஸ்டோரி லவ் ஸ்டோரி தான் அது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதுதான் டோட்டல் இன்க்ரெடிபிள் அண்ட் மறக்கவே முடியாது ஸோ நிறைய இதாக நம்ம நம்ம லிஸ்ட்டில் ஆல்ரெடி ஷேர் ஏன்னா அதனால தான் இந்த லிஸ்ட்டில் எடுக்கல அண்ட் வேறு ஏதாச்சும் நீங்கள் நல்ல ஒரு ரொமான்ஸான மூவி இல்லை பார்த்து ஆல்மோஸ்ட் அழுத மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல மூவியாக இருந்தால் அது ஒரு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஈவன் லைக் நம்ம தமிழாக இருக்கலாம் தெலுங்கு மலையாளம் எந்த மூவி இருந்தாலும் ஹிந்தி ஸோ கண்டிப்பாக அது நான் பார்ப்பேன் அதுக்காக தான் உங்கக்கிட்டே நான் கேட்குறேன் ரீசெண்டாக நான் பார்த்தது ஹாய் நானா மூவி தான் செம்மையாக இருந்தது நல்லபடியாக இருந்தது ஸோ அந்த மாதிரி மூவிஸ் இருந்தால் ப்ளீஸ் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கோ பண்ணியிருக்கேன் ஸோ கீப் வாட்சிங் கிப்ஸ் அபோர்டிங் பிளே தமிழ்ஸ் யூன் நெக்ஸ்ட் வீடியோ பை கைஸ்